1679 உலகின் தென்கிழக்கு பகுதியில் பைரவ கோட்டை என்றொரு நாடு இருந்தது. உலகமே திரும்பி பார்க்க வைத்த இந்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் குடிமகளும் போர் வீரர்களாக தான் வளர்க்கப்படுவார்கள். இந்நாட்டின் காவல் தெய்வங்கள் அதன் மக்களை தவிர வேறு யாரும் அல்ல. தன் நாட்டிற்காக தன் உயிரையும் வாழ்க்கையையும் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் இவர்கள். இருக்கக்கூடாது. மகாஜனங்களே, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வந்து உட்காருங்க. ஒரு விளம்பரம் அதான் மொத்தம் நீங்க உள்ள வரும்போதே பண்ணிட்டீங்களே, என்ன இதுக்கு சொன்னது செய்யுங்க. வாங்க வாங்க. யோ மந்திரி, இணைய பூட்டுமே இல்ல, அப்ப பஞ்சாயத்து நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாரும் அவங்க பிரச்சனைய அவங்களே தீர்த்துக்கிறாங்க. யோ மந்திரி, இப்படியே போயிட்டு இருந்தா அப்படி என்ன ஆகுறது? கதையை இழுத்து மூட்டிட்டு போக வேண்டியதுதான். ஐயோ, என்னையா சொல்ற அண்ணா? நம்ம நாடு நல்லா தான் இருக்கும், அதுக்குதான் நம்ம தளபதி இருக்காருல்ல. நான் உங்களை சொன்னேன், அதுக்கும் அப்படி முறைக்கிறீங்க. அண்ணா, உங்கள் ஆலோசனையை கேட்க ஒரு வெள்ளையர் வந்திருக்கிறார். வெள்ளையரா? நன்றாக தெரியுமா? ஆமாம், வெள்ளையர் தான். அவர் குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாம், அதை வெள்ளையர்களின் அரசாங்கத்தாலேயே தீர்க்க முடியலையாம், அதான் நம்மளை நாடி வந்துள்ளார். நம் அரசரை பற்றி அவருக்கு நன்றாக தெரியுமா? ஏய் ஏய், அவனுக்கு என்னை பத்தி தெரியலனாலும் நீ கூட்டு வச்சு அள்ளி தெளிச்சிட போல இருக்கு. என்னை பத்தி பிடியா? இவனாவது என்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சு இந்த உலகம் முழுக்க பரப்பட்டும் அதையாவது விடுங்கடா. வேற ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நல்லா தெரியுது, அது என்னன்னு தான் பாத்துருமே. சரி, அனுப்புங்க. வணக்கம் வெள்ளையரே. வணக்கம் கிங் சியோபைரோ. வாட்ஸ் தட்? ஐ கான்ட் சே இட். ஆஹா, கேக்க எவ்வளவு இனிமையா இருக்கு. இவனுங்களும் இருக்கானுங்க, வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தான். சொல்லுமா, ஓ பிரச்சனை என்னாமா? கிங், என் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அதான் தெரியுமே, நீ கதைக்கு வா, நான் அதை தீர்க்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். சரி கிங், நான் ஒரு விதவையை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மனைவிக்கு 16 வயதிலே ஒரு பொண்ணு இருக்கு. அது அவளுக்கும் அவள் முன்னாள் புருஷனுக்கும் பிறந்த பொண்ணு. மை ஸ்டெப் டாட்டர், யூனோ. 2 வருஷம் கழிச்சு என் அப்பா என் மகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால என் அப்பா எனக்கு மருமகன் ஆயிட்டார். நான் என் அப்பாவுக்கு மாமனார் ஆயிட்டேன் கிங், மாமனார் ஆயிட்டேன். என் மகள் எனக்கு அம்மாவாயிட்டா கிங், அம்மாவாயிட்டா. என் மனைவி எனக்கு பாட்டி ஆயிட்டா. என்ன சொல்ற? இதுக்கப்புறம் தான் பிரச்சனை பொருசாச்சு கிங். இன்னுமா? எனக்கு ஒரு மகன் பிறந்தான். என்னோட மகன் என் அப்பாவுக்கு தம்பி முறை வந்ததால என்னோட மகன் எனக்கு சித்தப்பன் ஆயிட்டான். இதெல்லாம் கூட பரவாயில்லை, என் அப்பாவுக்கு ஒரு மகன் பிறந்தான். இப்போ என் அப்பாவோட மகன் என் தம்பி எனக்கு பேரனாயிட்டான். இப்போ நானே எனக்கு தாத்தாவாயிட்டேன். இப்போ நானே எனக்கு பேரனாயிட்டேன் கிங், பேரனாயிட்டேன். இப்போ இந்த பிரச்சனையை நீங்க தான் தீர்க்கணும். இந்த பிரச்சனையை
சத்தியமா என்னால தீர்க்க முடியாதுடா. என்ன சொல்றீங்க கிங்? ஓ காட், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் செய்யணும். டேய் நீ விட்டுறா, டேய் நீ விட்டுறா, ரொம்ப பாவம்டா, நீ விட்டுறா டேய். எனக்கு ஒரு உதவி செய்யறியா? எனக்கு ஒரு உதவி செய். எவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டு விட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டு விட்டு போயிரு. உன் மூச்சு காற்று பட்டாலே இந்த நாடு கெட்டு போயிரும். மன்னா, மன்னா, அவன் போயிட்டானா? போயிட்டானாவா? துரத்திடும் பா. எனக்கு தலைலாம் ஒரு மாதிரியா இருக்கு அவனால. மன்னா, தளபதி வந்து கொண்டிருக்கிறார். ஐயோ அவனா? ஐயோ, இருக்கிற தலைவலி ஒன்னும் ஏத்தி விடான அவன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம தளபதினாலதான் நம்ம நாட்டை யாராலும் அசிக்க முடியாம இருக்கு. உங்க பேர்ல அவர் தான் நம்ம நாட்டை வழி நடத்துறாரு. என்ன வெறுப்பே தெரியாடா? இல்ல, உண்மையதான் நான் சொன்னேன். மன்னரே. ஆம் தளபதியாரே, என்ன விஷயம்? அதாவது நம் நாட்டிற்கு வடதேசத்தில் இருந்து படை எடுத்து கொண்டு வருகிறார்கள். அதனால் நாம் போருக்கு தயாராக வேண்டும். என்னது போரா? எதுக்கு? நம் நாட்டை அவர்களின் ராஜ்யத்தில் சேர்க்கத்தான். நம்மள உம்புளுக்காம இருக்கவே மாட்டாங்க போல இருக்க. சரி, தயாராவுங்கள். மன்னா, நீங்கள்? நானா? போர்க்களத்துக்கு நான் வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்ன ஆகும்? உள்ளாட நினைஞ்சிரும். யாருடைய உள்ளாடை? என்னோட தான் யா, என்னோட தான். பாக்குறியா, பாக்குறியா? நான் வந்தா எதிரிங்க, எதிரிங்களோட உள்ளாட நினைஞ்சிரும். அதனால நம்ம தளபதியே போற முன்னா நின்று பாத்துக்குவாரு. அப்ப தாங்கள் வேடிக்கை பாப்பாரு. எனக்குதான் தலை ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதனால நான் ஒரு நல்ல ஓய்வு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, அப்படி ஆகட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். மந்திரி யாரே, ஓய்வுக்கு எங்க போய் வரலாம்? அதையும் நீங்களே சொல்லிடுறீங்களா? நம்ம ஊரு எல்லையில் இருக்கிற மாந்தோப்புக்கு போவோம். அப்படியே ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா பக்கத்து ஊருக்கு தாவிரலாம். வாயில ஈ மன்னா. சரி வா, போவோம். ஹே, அங்க பாரு ஒரு அழகான பொண்ணு. ஐயோ, இவன் பொம்பளை சிறப்பால் அடி வாங்காம போக மாட்டான் போல இருக்கே. கூட இருந்ததுக்கு நானும் அடி வாங்குவேன். மாம்பழத்தை திருடி கொண்டிருந்தாயா? ஆமாம். தாங்கள் யார்? நானா? பூந்தோட்டு காவல்காரன், மான்களை வேட்டி ஆடும் வேட்டிக்காரன், இந்த மாங்காய்க்கெல்லாம் சொந்தக்காரன், இந்த மங்கைக்கு சேவை செய்யும் வேலைக்காரன். ஓ, இது தங்களின் மான் தோப்பா? என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் இங்கு வரணும். தினமும் வரணும், வந்து எத்தனை மாங்கா வேணா பறிச்சுக்குங்க, இல்லனா நானே பறிச்சு உங்ககிட்ட வந்து கொடுப்பேன். தாங்கள் இவ்வளவு நல்லவரா? சத்தமா, சத்தமா, தாங்கள் மிகவும் நல்லவர். சரி, நான் கிளம்புகிறேன். உடனே வா, இருங்க, பேசிட்டு போவோம். ஆமா, உங்க பேர் என்ன? பூங்கோதை. பூங்கோதை? ஆஹா, என்ன மங்களகரமான பேர். தாங்களின் பேர்? என் பேர் சிவபைரவன். நல்ல பெயர். சரி, நான் வருகிறேன். பூங்கோதை, நில். கனிய மழலை பேசும் கண்மணி, உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, எங்கள் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா.
நோவை சேதி சொல்லாதோ. கற்றது எப்படியோ கற்பனையோ, மான் தளி போலும் எழிமே நீ மின்னுவது படியோ. நல்ல மற்றும் வந்திருக்கிறாய். இதை போராக மாற்றுவதும் சுமூகமாக தீர்ப்பதும் முன் கையில் தான் உள்ளது. என்ன சொல்கிறாய்? இனிமேல் தான் சொல்ல போகிறேன். நான் எனது ராஜ்யத்தை பெரிதாக்கி கொண்டு வருகிறேன். வைரவ கோட்டையையும் என் வசத்தில் கொண்டு வர நினைக்கிறேன். அது ஒருபோதும் நடக்காது. கருணாகரா, நீயும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போகிறாய்? நீ வெறும் தளபதி, ஆனால் நீதான் வைரவ கோட்டைக்கு உண்மையான தலைவன். உமது மன்னரின் பெயரில் நீதான் வைரவ கோட்டையை வழி நடத்தி வருகிறாய். ஆனால் உன்னால் மன்னராக முடியுமா? நான் ஆக்குகிறேன். வைரவ கோட்டையை எனது ராஜ்யத்தில் சேர்த்து விட்டால் வைரவ கோட்டைக்கு மன்னராக உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். என்ன சொல்கிறாய்? என்னையே பேரம் பேசுகிறாயா? நீ நினைப்பது ஒருபோதும் நடக்காது. மறுக்க முடியாத அளவிற்கு சன்மானம் கொடுத்தால் 10,000 பொற்காசுகள், 50,000 பொற்காசுகள், 100,000 பொற்காசுகள். வைரவ கோட்டையின் எனது ராஜ்யத்தில் நீதான் அதற்கு மன்னன், யோசித்தாரே, சரி என்று சொல். இது சரியாக வருமா? இதை எப்படி சாத்தியப்படுத்துவது? அதை என்னிடம் விடு. இனி நீதான் வைரவ கோட்டையின் மன்னன், நான் மாமன்னன். ஒருவேளை அப்ப நீங்க தான் நம்ம மக்கள் சார்பாகவும் நம்ம நாட்டு சார்பாகவும் முன்னால் நின்று அவங்களை எதிர்த்து ஜெயிக்கணும். நானா? ஆமா. உன்னோட யோசனை கூட இருக்கே. என்னது? நாம அப்படியே பக்கத்தூருக்கு ஓடி போயிட்டா? என்னது? நம்ம பக்கத்தூருக்கு ஓடி போய்
அங்க இருக்கிற ஆளை அப்படியே கூட்டிட்டு வந்துடும். நல்ல யோசனையா இருக்கே, அப்படி கொஞ்சம் வாங்க. எங்க இங்கயா? டேய், என்ன தைரியம் தான் மன்னனை அடிப்ப? என்னது மன்னரா? மன்னரு 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 மன்னரு. ஏய் ஏய், நான் மன்னர் மட்டும் இல்ல, நான் உன் நெருங்கிய நண்பன் கூட தான். நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி வளர்ந்துருக்கோம், மறந்துடாத. அந்த கருமம்லாம் ஞாபகத்துல இருக்கிறதுனால தான் நீ அடி வாங்கிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லனா செத்தே போயிருப்படா. சே, எப்படிப்பட்ட வம்சத்துல போறதுட்டு என்ன காரியம் பண்ற? வீரத்துக்கும் தேசப்பட்டிருக்கும் பெயர் போன வம்சத்துல இப்படி சம்பந்தமே இல்லாம நீ வந்து பிறந்திருக்கேடா. உங்க அப்பாவுக்கு இருந்த வீரமும் தேசப்பட்டும் பாதி கூட உனக்கு இல்லையடா. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா? உனக்கு தவிர உன்னோட வம்சத்தோட வரலாறு ஒவ்வொரு பைரவனுக்கும் தெரியும்டா. பைரவ கோட்டையோட வரலாறு குறிப்ப தளபதிகள் தான் எழுதுவாங்க. உங்க அப்பா ஆட்சி காலத்து வரலாறு குறிப்போம் உங்க அப்பாவோட வரலாறையும் அவரோட தளபதி தான் எழுதியிருந்தாரு. அதை படிச்சுதான் உங்க அப்பாவை நான் பார்க்கலனாலும் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். தளபதியாரே, நம் அரசாங்கத்தின் வெளிநாட்டு உறவுகள் எப்படி இருக்கின்றது, குறிப்பாக ரோமர்கள்? கடந்த சில மாதங்களாக ரோமாவின் சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே போகிறது. மிகு விரைவில் தெற்கு பகுதிக்கு படையெடுத்து வரப்போவதாகவும் நமது ஒற்றனிடம் செய்தி வந்துள்ளது. நான் யூகிப்பது சரியாக இருந்தால் மிக விரைவில் நமது வலிமைக்கான சோதனை வரப்போகிறது, தயாராக இருக்க வேண்டும். மன்னரே, ஒரு தம்பதியர் உங்கள் தீர்வை நாடி வந்துள்ளார்கள். என்ன பிரச்சனை பெண்ணே? மன்னா, என் கணவன் என்னை தினமும் துன்புறுத்தி தகாத சொற்களால் திட்டி கொடுமைப்படுத்துகிறார். நான் அவருக்கு எந்தவித குறையும் வைத்ததில்லை. மனைவிக்கான கடமையிலிருந்து எப்போதும் தவறியதில்லை. ஆனாலும் அவர் ஏன் என்னை கொடுமைப்படுத்துகிறார் என்று விளங்கவில்லை. தாங்கள் தான் அவருக்கு நல்ல புத்தியை தர வேண்டுகிறேன். பைரவ கோட்டையில் இப்படியும் ஒரு மனிதன்? எழுந்திரு பெண்ணே, உன் மனைவியின் பாதங்களை தொட்டு வணங்கி மண்டியிடு. மன்னா, சொல்வதை செய். உன் கணவன் செய்த தவறுகளை மன்னிப்பாயா? மன்னிக்கிறேன் மன்னா. எழுந்திரு மூடனே, உன் பத்தினி நீ செய்த தவறுகளை மன்னித்து விட்டார். ஆனால் உன் மனைவி என்னை நாடி வந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உன் எதிரில் நிற்பவள் யார்? என் மனைவி மன்னா. இல்லை, உன் வம்சத்தின் குல தெய்வம். பூஜாறையில் உள்ள தெய்வங்களை அலங்கரிக்கிறீர், ஆனால் உன் ஆண்மைக்கான அடையாளத்தை சுமந்து உன் வம்சத்தை விருத்தி செய்யும் உன் குல தெய்வத்தை அலங்கோலப்படுத்துவீர். என்ன ஜென்மமடானி! தன் பிறந்த வீட்டையும் மறந்து தன்னையும் மறந்து உனக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்பவள் தான் மனைவி. உன் சுகத்திற்கு பாயாவாள், உன் வாரிசுக்கு தாயாவாள், நீ ரசிக்க கலையாவாள், உன்னை தாங்கும் மலையாவாள், நீ ருசிக்க கனியாவாள், இறுதியில் உன் கொடுமைக்கே பலியாவாள். இத்தனையும் செய்த உன் குலதெய்வத்திற்கு நீ செய்ததென்ன? ஞாபகத்தில் வைத்துக்கொள், தாய் குலத்தை அவமதிக்கும் எவனும் பைரவனாக இருக்க முடியாது. தாய் குலத்திற்கு சம உரிமை தந்து ஆண்களுக்கு நிகராக கௌரவிக்கும் பைரவ கோட்டை போன்றொரு நாடும் கிடையாது. மன்னா, இனி மன்னித்து விடுங்கள். புத்தி பேதலித்து அப்படி செய்து விட்டேன். இனிமேல் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். மகிழ்ச்சி, உன் மனைவி உன்னை மன்னித்து விட்டாள், அதுதான் முக்கியம். ஒரு சிறந்த கணவனுக்கான உதாரணமாக வாழ்ந்து உன் மனைவியை மகிழ்ச்சி படுத்து. சென்று வாருங்கள். மன்னா, நேற்று இரவு ஒரு திருடனை கையும் களவுமாய் பிடித்துள்ளோம். கொள்ளையர்களின் அராஜகம் தாங்க முடியவில்லை. தாங்கள் தான் இதுக்கு தீர்வை காண வேண்டும். கொள்ளையடித்ததற்கான காரணம்? பிழைக்க வழி இல்லை. உமக்கு இரண்டே வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று திருந்தி வாழ்வது, மற்றொன்று வருந்தாமல் செய்த தவறை ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு தயாராவது. மன்னா, நான் திருந்தி வாழ ஒரு சந்தர்ப்பம் அளியுங்கள். வேறு வழியின்றி தான் இந்த செயலில் ஈடுபட்டேனே தவிர விருப்பப்பட்டல்ல. மன்னா, இவர்களை மன்னிக்காதீர்கள்.
மன்னித்தால் மீண்டும் இதே குற்றங்களை செய்வார்கள். தண்டித்தால் தான் தண்டனைக்கு பயந்து மீண்டும் இப்படி செய்ய மாட்டார்கள். அமைதி, அமைதி. ஓர் நல்லவன் கெட்டவனாக மாறுவதற்கு எப்படி ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவனுக்கு அமைகிறதோ, அதே போன்ற ஒரு கெட்டவன் நல்லவனாக மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவனுக்கு அமைத்துக் கொடுப்பது இயற்கையில் ஒரு பகுதியான நமது கடமை. தெரிந்து கொள்ளுங்கள், இவர்களை போன்ற குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டிய ஒரே தருணம் அவன் திருந்தி வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை மீண்டும் குற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தும் பொழுதுதான். களவாடியது வெறும் பொருட்கள் என்பதால் இந்த பொது மன்னிப்பு குடியை சீரழிப்பவர்களுக்கு அல்ல. மன்னா, இது சந்தர்ப்பம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட மறுவாழ்வு. சிறந்த மனிதனாக வாழ ஒரு வழியை ஏற்படுத்தி தாருங்கள் மன்னா. தளபதியாரே, நமது இராணுவ படையில் இவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். தங்கள் சித்தம். ரோமாவின் அரசர் சீசர் வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும். அவரின் வருகைக்கான வரவேற்புகள் எதுவும் தேவையில்லை. ராஜபாயிரவா, எப்படி இருக்கிறாய் பைரவா? தாங்கள் மிகவும் நன்றாக இருப்பது போல் தெரிகிறது. நல்லதுதானே. ஆமாம், என் வருகை எதிர்பார்க்கவில்லையா, இல்லை விரும்பவில்லையா? ஏன் இந்த சந்தேகம்? உன் தரப்பில் என் வருகைக்கான எந்தவித வரவேற்பும் இல்லை. உன் மந்திரிகள் என்னை கௌரவிக்கவில்லை. ரத்தின கம்பளங்கள் இல்லை. யாரும் பூக்களை தூவவில்லை. சங்குகள் முழங்கவில்லை. என்னை அவமதித்தது போல் இருந்தது. அவைதான் உமக்கேற்ற மரியாதை. பைரவா, சுயநினைவோடு தான் பேசுகிறாயா? சத்தம்! எமது கோட்டையில் எமது கர்ஜனை மட்டும்தான். நான் சுய நினைவில் இருப்பதும் நான் அறிவேன். உன் வருகைக்கான நோக்கமும் நான் அறிவேன். அப்படி என்ன அறிந்தி? என் படைகளை தகர்த்து எமது நாட்டை வளைத்து மண்ணின் செல்வங்களை பறித்து அமைதியை குலைத்து மக்களை வதைத்து உமது சாம்ராஜ்யத்தை வளர்ப்பதுதான் உமது நோக்கம் என்பது எமக்கு தெரியும். கணிப்பதில் ஜோடிதன், நோக்கத்தை அறிவதில் நீ வல்லவன். இனி எனது வேலை மீச்சம். என் சினற்றில் காலாவதற்கு முன் போய்விடு, உன் உயிர் மிஞ்சும். பைரவா, சுமூகமான முறையில் நமது பேச்சுவார்த்தையை முடிக்க நான் விரும்புகிறேன். ஆனால் நீயோ கடின முறையை விரும்புவது போல் தெரிகிறது. உமது எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. அதற்கு பைரவ கோட்டை ஒருபோதும் அடிபணியாது. உமது நோக்கத்தை அறிந்தும் என் மண்ணின் எல்லையில் உமது கால் தடத்தை பதிக்க விட்டது எனது குற்றம். அப்போதே உன்னை சிதைத்திருக்க வேண்டும். உன் சடலத்தையே தந்தியாக உமது நாட்டிற்கு அனுப்பியிருக்க வேண்டும். பைரவா, இனி என்னால் பொறுத்திருக்க முடியாது. உன்னையும் உன் நாட்டையும் நான் அழிப்பது நிச்சயம். முதலில் நீ உயிரோடு இங்கிருந்து வெளியேற முடியுமா என்று பா. பைரவா, do you know to whom are you talking to? But I know to whom are you talking to. The emperor of Bairavakottai, Raja Bairavan. Bairava, you have to answer our arrows and cannons that will sweep off your country armed of evidence. Our spears will never fear to taste the flesh of your arrows and to tear your cannons into pieces with courage. You have only seen the shadows of our bravery, but you are yet to see the extraordinary that will lead you to your cemetery. This is what you wish, but the world has seen my glory and the victory that we have achieved. But it's now for the world to know who Bairavas are. When the world looks for the meaning of bravery, it's Bairavas that they will find in dictionary. Our pledge and fight for justice will be the history of this century. And now, with much care towards my enemy, stay out of my boundary, because this is my territory! போருக்கு தயாராகுங்கள். இதுவரை பைரவர்கள் கண்டிராத போர்படைகளை சந்திக்க இருக்கிறோம். ரோமர்களுக்கு பைரவர்கள் யார், தமிழர்கள் யார் என்று காட்ட வேண்டும். மன்னா. என்ன? அநேகமாக இந்த போரை கைவிடுவது நல்லது என்று நினைக்கிறேன். அவர்கள் லட்சக்கணக்கானோர். நம் படைபலத்தால் அவர்களை வீழ்த்த முடியாது.
மன்னா, ஏன் வீழ்ந்து விட்டீர்கள்? வீழ்ந்தது நான் இல்லை, பைரவர்களின் தன்மானம், நமது வீரம், நெஞ்சின் உரம், நம் முன்னோடிகளுக்கு தந்த வாக்கு, நம் அடுத்த சந்ததியருக்கு விட்டு செல்லும் வரலாறு, நம் தாயகத்திற்கு செய்து தந்த சத்தியம், இவை அனைத்தும் தான் வீழ்ந்தது. மன்னா, தாங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை. ராஜ பைரவன் தனி மனிதனாகவே நின்று எதிரிகளை வீழ்த்தி எனது தாய்நாட்டை நான் மீட்டுவேன். தோல்வியுற்று மடிந்தாலும் தாயகத்தை காத்த தனையனாக மடிவேனே தவிர தாய்நாட்டை கூட்டி தந்தவனாக அல்ல. இந்த உடல் கடைசி மூச்சுள்ளவரை எதிரிகளின் அம்புகளை தாங்கும், கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தும் வரை தாயகத்தை காக்கும். ஒரே ஒரு நாள் வாழும் ஈசல் கூட ஒளியை பார்த்து விட்டு தான் தரையில் மடிகிறது. அந்த தைரியமும் துணிச்சலும் ஏன் நமக்கு இல்லை? அண்ணா, எங்களை மன்னித்து விடுங்கள். நம் தாயை நாம் காக்க தவறலாமா? இல்லை. நம் தாயகத்திற்கு செய்து தந்த சத்தியத்தை மீறலாமா? இல்லை. பைரவர்களின் தன்மானத்தை விட்டு தரலாமா? இல்லை. நம் வீரத்தை சீண்டி பார்க்க விடலாமா? இல்லை. தமிழர்களின் வலிமையை உலகுக்கு காட்ட தவறலாமா? இல்லை. அவர்களின் நாணவத்தை ஒழிக்க பயப்படலாமா? இல்லை. அதற்கு வெள்ளையர்களை நம் மண்ணில் கால் தடுத்தை பொதிக்க விடலாமா? இல்லை. அப்ப வாளை எடுங்கள், போருக்கு புறப்படுங்கள். அவர்கள் நம் எல்லையை நெருங்குவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே உள்ளது. அவர்களின் பலம் நாம் அறிவோம். அவர்கள் எத்தனை பேரானாலும் சரி, எப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் சரி, எந்த வியூகங்களை கையாண்டாலும் சரி, அவை அனைத்தும் நாம் தகர்ப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது ஒவ்வொருவரின் ஈட்டியின் முனை நூற்றுக்கணக்கான எதிரிகளின் மார்பை துளைத்து விட்டுத்தான் நாம் சாக வேண்டும். அவர்களில் முன்னால் வருபவர்களின் சாவை கண்டு பின்னால் வருபவர்கள் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு நடுங்க வேண்டும். தயாரா? தயார். தயார். பைரவர்கள், மரணத்தை வரவேற்க காத்திருக்கும் பைரவர்கள். மரணத்தை வரவேற்க காத்திருப்பது உண்மைதான். ஆனால் அந்த மரணம் எங்களுக்கா இல்லை உமக்கா என்பது இறுதியில் தெரிந்துவிடும். சபாஸ் பைரவா, இந்த நிலையிலும் உன் வீரத்தை கண்டு நான் வியக்கிறேன். உன் சாவு உன் கண்ணெதிரில் நிற்கும் போதிலும் உன்னால் சிரிக்க முடிகிறதை கண்டு நான் நெகிழ்கிறேன். வீரர்களே, தயாரா? தயார். தாக்குங்கள். சரி மன்னா. முதுகுல குத்துற பேடி இல்லடா. எதிரியோட கண்களை பார்த்துக்கிட்டே அவன் மார்புல குத்துற ஆன்மகண்டா. மன்னா, என்ன இந்த அவலம்? தங்களுக்கா இந்த நிலைமை? தளபதியாரே, தாங்கள் தான் என் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும். சொல்லுங்கள். பைரவர்களின் வீரமும் வலிமையும் இன்று எதிரிகளை நடுங்க வைத்துள்ளது. இது போதாது.
இனி பைரவ கோட்டையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, போர் வீரராகத்தான் வளர்க்கப்பட வேண்டும். நம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகன் குடிமகளும் நாட்டை காக்கும் காவல் தெய்வமாக திகழ வேண்டும். இந்த புரட்சி மறுமலர்ச்சியை தாங்கள் தான் ஆரம்பித்து வைக்க வேண்டும். இனி வருங்காலத்தில் பைரவ கோட்டையை வசப்படுத்தும் எண்ணத்தில் வரும் ஒவ்வொருவனும் நம் நாட்டு பெண்களை கண்டாலே நம் நாட்டில் அடியெடுத்து வைக்க நடுங்க வேண்டும். கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் மன்னா. வருங்கால பைரவ கோட்டை இனி உங்கள் கரங்களில். மன்னா, உங்க அப்பாவோட கடைசி ஆசைய அவரோட தளபதி நிறைவேற்றினார். பைரவ கோட்டையின் ஒவ்வொரு குடிமகனையும் குடிமகளையும் போர் வீரர்களாக மாத்தினாரு. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் வீரமும் தேசப்பற்றும் சொல்லிக் கொடுத்து போர் வீரர்களாக ஆகுவதற்கான அடித்தளத்தை பிஞ்சு வயசுலயே ஆரம்பிச்சாரு. உனக்கு கத்தி ஈட்டி சண்டை போர் சச்சரவுனாலே வலிப்பு வந்துடும். அதனால உன் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு உனக்கு எந்த பயிற்சியும் தளபதி தரல. உனக்கு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் பயிற்சி தரலன்னு நினைச்சாரு. ஆனா கருத, நீ இன்னும் பக்குவம் வராம இருக்கியடா சிவகிரி. அற்பாம்பூச்சி தவிர எனக்கு யாரு மேலயும் பயம் இல்ல சிவகிரி. என்னை நம்பு, நம்ம நாட்டுக்காக நான் உயிரே ஓட தயாரா இருக்கேன். என்னால எதிரிங்களை எதிர்க்க முடியும், ஆனா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க எல்லாரும் கத்துக்கிட்ட பாடம் நான் கத்துக்கல. முதல் மரியா, உன் கண்ணுல நான் உண்மையை பாக்குறேன். உங்க அப்பாவோட தளபதி பதவியை கருணாங்கரன் கொடுத்து விலகினதுக்கு அப்புறம் துறவியா போயிட்டதாகவும் திருக்கோவிலூர்ல இருக்கிற கோயில் மலையில தவ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவரை போய் நான் பார்த்தா அடுத்தது என்ன செய்யலான்னு ஒரு வழி கிடைக்கும். நீயே அவர்கிட்ட தான் கத்துக்கிட்ட. நீயே எனக்கு சொல்லி கொடுக்கலாம் தானே? கொடுக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் ஒரு மந்திரி. மந்திரி மன்னருக்கு பயிற்சி கொடுக்கறது முறை இல்ல. அதான் அவரை போய் பார்க்கல நான் சொல்றேன். அப்பா வா, உடனே கிளம்புவோம். நமக்கு கோயில் மலையோட வரைபடம் தேவை. அது இருந்தாதான் அவரை தேடி கண்டுபிடிக்க முடியும். வா. இந்த பாதியிலேயே போனால் கோயில் மலையை வந்துடும். அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆபத்தான மலையை நம்ம கடந்து போனோம். அந்த மலை உச்சியில் ஒரு சிவன் கோயில் இருக்கு. அநேகமாக அவர் அங்கு தான் இருக்கணும். வா. இன்னும் எவ்வளவு நேரம்டா இதே மாதிரி இருக்கிறது? இருடா. மன்னன் சேவ பைரவன். ஐயா, என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்?
இந்த அண்டத்தில் நடக்கும் ஒவ்வொன்றும் நான் அறிவேன். அதுவும் எனக்கு சம்பந்தப்பட்டவைகளை நன்றாகவே அறிவேன். ஐயா, இப்போது ஒரு பெரிய சிக்கல். கருணாகரன் எதிரியுடன் சேர்ந்து விட்டான். அவனையும் எதிரியின் படையையும் வீழ்த்துவதற்கு வழி தேடி வந்திருக்கிறீர்கள். எழுந்திரு. இப்ப இருக்கிற ஒவ்வொரு பைரவனையும் நீங்க தான் போர் வீரரா மாத்திட்டீங்க. என்னையும் நீங்க தான் மாத்தணும். சொந்த தேசத்துக்கு துரோகம் பண்ண அந்த கருணாகரனையும் எதிரிகளையும் எதிர்த்து ஜெயிச்சு நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டணும். நிச்சயமாக. நான் இப்போது துறவியாக இருந்தாலும் என்றும் நான் பைரவன் வம்சத்தின் விசுவாசி. சிவகிரி, அடுத்த பௌர்ணமிக்கு முன் உங்கள் மன்னர் முழு பைரவனாக மாறிவிடுவார். மகிழ்ச்சி. நான் சென்று தாங்கள் சொன்ன தினத்தன்று நான் வருகிறேன். பைரவா, பார்சிய விசுவாசிகளுக்கு என்றைக்குமே அடையாளமாக ஒரு சின்னத்தை பச்சை குத்துவார்கள். இது உலகுக்கே தெரியும். கருணாகரனுக்கும் கண்டிப்பாக இருக்கும். நாம் நினைத்ததை முடிப்பதற்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாய்? இருக்கிறது. என் நாட்டு மன்னரை பற்றி மக்களுக்கு நன்றாகவே தெரியும். பயந்த சுபாவம், மன்னராக இருக்க தகுதி இல்லாதவன். சமீபத்தில் எங்கேயோ ஓடிவிட்டான். அநேகமாக போருக்கு பயந்துதான் என்று நான் நினைக்கிறேன். இன்றே சபையை கூட்டி நாட்டுக்கு ஒரு பங்கம் ஏற்படல் போவதாகவும், ஒரு நல்ல தலைவன் தலைமையில் அது எதிர்கொள்ள வேண்டும் என்று மக்களை உசிப்பெடுத்தி விடுகிறேன். தற்போதைய மன்னரை நம்பினால் நாடு அழிந்துவிடும் என்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்படுத்தி விடுகிறேன். பைரவ கோட்டைக்கு தகுதியான மன்னர் தளபதி கருணாகரன் தான் என்று மக்களை சொல்ல வைத்து மன்னர் பதவி நான் ஏற்கிறேன். ஆனால் ஒரு சிறந்த மன்னர் ஆட்சியை செய்வதற்கான ஆலோசனையை என் தோழர் தங்களிடம் பெறுவதற்காக தாங்கள் என் மாமனராக நியமிக்கின்றேன் என்று அறிவித்து விடுகிறேன். நீ ஒரு சிறந்த சத்திரியன் என்று நினைத்தேன். ஆனால் நீ ஒரு சாணக்கியனும் கூட என்பது நிரூபித்து விட்டாய். அப்படியே நடக்கட்டும். மகாஜனகளே, ஒரு முக்கிய அறிவிப்பு. பைரவ கோட்டை நெருங்கி ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை எதிர்த்து ஜெயிக்க வேண்டும். நம் நாட்டின் சார்பாக ஒரு சிறந்த தலைவன் தலைமையில் நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும். ஆனால் நமது மன்னரும் எந்த தகவலும் இல்லாமல் காணாமல் போய்விட்டார். நாட்டின் மீது எந்த ஒரு அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறார். நாம் மன்னரை நம்பியிருந்தால் பைரவ கோட்டை அழிந்திர நேரிடும். தளபதியாரே, ஆம், இதுதான் தற்போதைய நிலைமை. பைரவ கோட்டைக்கு தகுந்தியான ஒரே தலைவன்
தளபதி அவர்கள் தான். என்ன சொல்கிறீர்கள்? நினைத்தது போலவே நடக்கின்றது. நானா? நான் எப்படி? இல்லை தளபதி யாரே, தாங்கள் தான் தகுதியானவர். சரி என்று சொல்லுங்கள். சரி. மன்னர் வருகிறார். நான் இங்கேதானே இருக்கிறேன், வேற யாரை அழைக்கிறார்கள்? இத்தனை நாள் எங்கே இருந்தீர்கள் தளபதி? நம் நாட்டிற்கு ஒரு பங்கம் நேரிட போவதாகவும் அதை ஒரு தகுதியுள்ள தலைவனின் தலைமையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தங்களுக்கு நாட்டின் மீது அக்கறையும் பொறுப்பும் இல்லை, அதனால் தான் சொல்லாமல் எங்கேயோ போய்விட்டீர்கள் என்று தாங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கேயும் ஓடி போகவில்லை, ஒரு முக்கியமான அரசியல் சந்திப்பை மேற்கொண்டோம். தளபதியாரே, என்ன பங்கம் என்று தெளிவாக கூற முடியுமா? வேறென்ன, போர்தான். இந்த முறை பைரவக்கோட்டை நடத்தவிருக்கும் போரை ஒரு மன்னனாகிய என் தலைமையில் நடத்துகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. பைரவர்களே, இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், நாம் எதிர்கொள்ள இருக்கும் போரில் தரைப்படையை சிவகிரிநாதர் தலைமையிலும் யானைப்படை தளபதி தலைமையிலும் இருக்க, இவை அனைத்தும் நம் மன்னரின் தலைமையில் போரை எதிர்கொள்வோம். நிறுத்துங்கள். நம் மன்னர் இவரின் தலைமையில் போர் புத்தி பேதலித்து விட்டதா? இவர் மன்னர் தான், ஆனால் என்ன தெரியும் இவருக்கு போரை பற்றி? நாட்டின் அரசியல் நிலவரம் அறிந்ததில்லை, மக்களின் தேவைகளை என்னவென்று கேட்டதில்லை, பொருளாதார வளர்ச்சியை தெரிந்ததில்லை, போர்க்களத்திற்கு வந்ததில்லை, வாளையும் ஈட்டியும் பிடித்ததில்லை, ஏன் பழங்களை வெட்டக்கூட கத்தியை எடுத்ததில்லை. இவரை நம்பி எப்படி, திடீரென்று எப்படி வந்தது இந்த ஞானோதயம்? ஒரு மன்னனாக இருந்தும் அது நிரூபிக்க தவறுவிட்டேன். அது என் தவறுதான். அது நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? கிழக்கு கண்டத்திலேயே மிகச் சிறந்த சத்திரியன் ஏன் மாவீரன் தளபதி கருணாகரன் தான் என்று அனைவருக்கும் தெரியும். ஒருவேளை என்னை எதிர்த்து தாங்கள் வென்றுவிட்டால் பைரவ கோட்டையின் சிறந்த தலைவன் தாங்கள் தான் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். தளபதி யாரே, என்ன பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறீர்களா? நான் தயார், நாளை மைதானத்தில் சந்திப்போம். மன்னா, என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? வாழ்வோ சாவோ, என் வீரத்துக்கான பரீட்சை இது. நான் நிரூபிக்கிறதுக்கு இதான் ஒரே சந்தர்ப்பம். கடவுளும் எங்கள் அப்பாவோட ஆத்மாவும் என் கூடவே இருக்கும். அவனை ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம், வாங்க. We'll be right back.
இவனை நம்பறீங்களே? விஜயான்னு தெரியுமா? பார்சிய நாட்டு விசுவாசி, பாருங்க. உயிருக்கு பயந்து எதிர்கால பிடிக்கிற பேரு இல்லடா. கண்ணுக்கு தெரியாத துரோகியை வெண்டு விட்டோம், கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை வெல்லுவோம். பார்சிய நாட்டு வீரர்கள் மார்பு நாம் ஈட்டியின் மூளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். புறப்படுங்கள்.